lab, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. You sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hi guys, welcome back to DC YouTube channel. வேணா கொடைக்கானல் இருந்து கீழே இறங்க கிளம்பி வச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் எங்கேயுமே போல ஒரு லேக் வந்தோம். லேக் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு கிளம்பி வச்சு அன் டைம்ல தான் இறங்க போகிறோம். இறங்கிட்டு சீட்டை திருச்சிக்கு தான். ஹெல்மெட்டை ஃப்ரண்ட் கிளாஸில் ஃபாக்ல அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது. கார் அந்த கார் ஃப்ரண்ட்ல போகுது நம்ம அந்த காரு. ஹண்ட்ரட் பர்சன்ட் கோபுரில் சார்ஜ் இருக்கு, கார்லேயே சார்ஜ் போட்டேன். 1 hour 2 hours ஆகும் இறங்குறதுக்கு. நைட் டைம் வேறு, லைட் வேறு, டல்லாக தான் இருக்கு வண்டியில். குளிர் நாள், குளிர் பயங்கரமான குளிர். கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கணும், பர்ச்சேசிங் பண்ணுறது இறங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. குளிரில் வாய் நடுங்குது, கிடடகிடன்ட்டு. இறங்குற இடத்துக்கு வந்தாச்சு. பாய் பாய் கொடைக்கானல், கொடைக்கானலுக்கு பாய். எப்போ வேணாலும் இந்த வீடியோ முடியலாம். ஏன்னா மெமரி கார்டு ரெட்டில் இருக்குது. எவ்வளோ ஸ்டோர் வச்சுருக்குன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. எவ்வளோ நேரம் ஸ்டோர் ஆகுன்றதும் தெரியல. இறங்க ஷார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்த கிட்ட வந்துட்டு இறங்குறதுக்கு கிழிச்சு கிட்ட. நம்ம பொறுமையாக தான் போயிடும். நைட்டு ரூமில் இருக்கும்போதே அவ்வளோ குளிர் குளிர்ச்சி. இந்த டைமில், இந்த டைம் பனி டைம் வந்து நம்ம இறங்குறோம். நம்ம எப்போ வேணால் வீடியோ கட் ஆகலாம். அப்போ தான் நம்ம வீடியோட எண்டிங் அதுதான். அப்படியும் டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. காலேஜில் உட்காந்துட்டு போதெல்லாம் ஒரு பீரியடு போகிறதே கடுப்பாக இருக்கும். ரெண்டு நாள் அசால்ட்டாக ஓடி போச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இதை சரிப்பட்டு வராது. நம்ம கார்னர்லேயே போய் வண்டு போட்டுருவோம். ஏன்னா அப்படி ஓரமாக போனால் இடிக்கிறாங்க. திறந்து விட்டால் தான் சரியாக இருக்கும் போல். ஃபாக் கிரியேட் ஆகுது. ஆமாம், ஃபாக் கிரியேட் ஆகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. காற்று அடித்தா கோச்சிங் கோச்சிக்காதீங்க. ஃப்ரண்ட்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடி ஒரு வெஹிக்கிளே தெரிய மாட்டேது. ஃபாக் கிரியேட் ஆகுது. இன்னொன்று அந்த லைட்டால் நம்மளுக்கு அது இது ரிஃப்ளெக்டரால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஏர் சவுண்டு தான், லைட்டாக மன்னிச்சுக்கோங்க. ஐயோ, குளிரில் பேச்சே வரலைங்க. ஃப்ரீஸ் ஆகுது உடம்புலாம். முடிஞ்சளவு நம்ம லெஃப்ட்லேயே இறங்க ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சளவு நமக்கு இந்த ஓரமாகவே போயிடுவோம். மச்சம், இப்படியே ஓரமாக ஊதிங்க, அப்படியே போய் இறங்கிட வேண்டியதுதான். பாரு, அப்படியே ஓரமாக, அப்படியே ஓரமாக போயிட வேண்டியதுதான். நம்ம ரூட்டில் எவ்வளோ குறுக்கு வராமல் இருந்தால் சரி. ஆ, இன்னும் அண்ணன் அசால்ட்டாக ஓட்டுறாரு. அவங்களுக்கு பழகி இருக்கும். பாட்டு போட்டு பாட்டு போறாங்க உள்ள, கேக்குது சவுண்டு. எப்படியும் ஒண்ணுமே தெரியாது நம்ம இந்த இருட்டுல. லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியும் கேமரால.
பேசாம லைட் பரிதாபங்கள்னு போட்டுற வேண்டியதான் வீடியோ. ஐயோ அந்த கார் லைட் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க போற வேகத்துலாம் போக முடியாது. அப்பாடி ஐயோ, நான் 10-20 தாண்ட மாட்டேனே, எப்படி ஓட்டுறனு மட்டும் பாருங்க. நான் பயந்தா குளிப்பா, ஏன்ட போய் பேகின்றீங்களே. அப்படியே வண்டி திருப்பிட்டு நான் கொடைக்கானல போய் ரூம் எடுத்து நாளைக்கு காலை வரேன்றேன். நம்ம லைட் இவ்வளோ இவ்வளோ டல்லா இருக்கு. பைபாஸ்ல நம்ம லைட் அதிகமா இருக்கும் தான் தெரிஞ்சது. இப்ப பாத்தீங்க இவ்வளோ டல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. அப்படியே போயிட்டேனா நல்லா இருக்கும். ரோடு எந்த பக்கம் போகுது? ஐயோ இந்த சைடு தான் போகுது. ரைட்டு போகுதுனால தெரியல, நம்ம மட்டும் போயிட்டு எதுக்குள்ள மோதிட்டு. ஐயோ எப்படியாச்சும் 10 ரூபா கீழே கொண்டு போய் சேர்த்துறதா இருக்கு. இதுதான் எங்க லைட்டோட வெளிச்சம். இதை வச்சுட்டு நான் ஹில்ஸ்ல எப்படி இறங்குறது? இந்த லைட்டை வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ரோடு எந்த சைடு போகுதுனே தெரியல. நம்மளுக்கு இந்த இப்போ இந்த நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு வெள்ளை லைன் இருக்குல்ல, இந்த வெள்ளை லைனே தாண்டக்கூடாது, அந்த வெள்ளை லைனே தாண்டக்கூடாது. எங்கடா லைனை காணோம்? இவ்வளோ என்ன சொல்லி முடிச்சேன். அப்படியே ஹார்ட் அட்டாக் நேரில் வந்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும் யாருக்காச்சும். வண்டி இப்படி நீ சொல்கிற மாரி ஒரு தலையில ஒரு உருவம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே வண்டி வட்ட போது ஹார்ட் அட்டாக் நெஞ்சு பிடிச்சிட்டு செத்துருவேன். ஏற்கனவே இந்த கலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. ஏன் நிறுத்திக்கிறாரு, நான் கார்லேயே வரேன்டாடே. இதெல்லாம் நீ வரும் பயமுறுத்திட்டே வரத்தானே என்ன? அதே மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்க, நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், டிசிடி சேனல், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வந்து ரெண்டுதான். நீங்களும் உங்களோட சேனல்ல மறக்காம வருவீங்க. எனக்கு ஐயோ வேணாம்பா, எனக்கு உருவெல்லாம் வேணாம், சத்தியமா நான் ஆட்டோ செத்துருவோம். அது மாதிரி நடந்துச்சுன்னா முதலியாச்சும் பரவாயில்ல, வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு வருவேன் சொன்னேன், இப்ப தலையில்லாத வருவேன் சொல்லிட்டு பார்த்தே. நீ என்னது ஆவி மாரியா? ஜாம்பி கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன் கட்டத்துக்கு அடிச்சு ஓடிடலாம். ஐயோ ஒத்த கை இல்லாம வேணும், நிறைய பேய் படம் பார்க்க நினைக்கிறேன். நீ நில்லு, நான் வரேன், நான் பேய் கதை கேட்டு பயந்து சாப்பிடுறது வா கூட வந்துடுறேன். அப்படியே ஒரு பேய் படம் எடுக்கிறதுக்கான எல்லா மெரியாவும் இருக்கு பாருங்க. என்னது ஒரு ஒரு ஐயோ ஜனம் மோச ஜனா. நீ
இந்த ரஜினி படம் சந்திரமுகி ஒண்ணு ஒரு கொலுசு சத்தம் கேட்கும், அதுக்கு ஒரு மல்லிப்பூ வாசனை, அதே மாதிரிதான் இருக்கு நீ சொல்றது. ஜனோ நீ வந்து பேக்கதை எழுதுறவே சொல்லிட்டு இருக்க, ஜனோ நீ நினைக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒருத்த பேசல, ஜனோ பயந்துருவ நானு. நீ ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ள உருவம் சொன்னல, அதுவே எனக்கு எல்லா இடத்துல நிக்கிற மாதிரி இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஐயோ இதுக்கப்புறம் நைட்டு ஹில்ஸ்ல இறங்கவே மாட்டேன் நான், ஒரு வாரத்துக்கு நைட்டு வெளியே போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டா தர்காதா பாய் பயமுறுத்திட்டான், உயிர் பயத்தை காத்துட்டான் படம் என்னது இல்ல எதோ தெரியல இப்போ. இது வரைக்கும் கார் கூட போறல, அங்க தனியா வந்தோம்ல, அப்ப செம்ம பயமா இருந்துச்சு உண்மையாவே. பாடி அப்படியா நீ பயந்தது இல்லாம நல்லா ஓட்டிட்டு போறேன், என்னையும் பயமுறுத்தி விடுறிய. அதே ஒண்ணு இல்ல, அந்த அது கேக்கும் தேவாவோட ஹெல்மெட்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே பின்னாடி உட்காந்து வியூ எப்படி இருக்குன்னு பின்னாடி வந்துட்டோம் கீழே இறங்கிட்டோம் தேவா, டக்குன்னு இறங்கிட்டோம். டைம் என்ன ரெடி பண்ணிப்போ நான் பார்க்குறேன், இருக்கா 8:30 இறங்கிட்டோம். நான் கூட இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு வீடியோ எடுத்தாச்சு. ஐயோ டக்குன்னு வந்துட்டு வந்ததே தெரியல, நான் ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கோம் சரி, அதுக்கப்புறம் பொறுமையாக கோப்ரோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம் நினச்சேன். ஆல்ரெடி பார்த்தா டேங்க்யூ விசிட் ஆகின்னு போட்டாங்க அவ்வளோ, இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் வந்து காருக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருவேன், டயர்டாக இருக்கு. கீழே இளங்கியாச்சு, இப்போ திருச்சி தான் போயிட்டுருக்கோம், வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் பிளாக் பண்ண முடியல, ஏன்னா மெமரி கார்டு 128 GB ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் சுற்றின எல்லா ஏரியாவும் பிளாக் பண்ணியாச்சா, ஸோ மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல, திருச்சி போகிறத பிளாக் பண்ண முடியல, சாரி காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க காய்ஸ். லவ் யூ, டாட்டா.